ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சீரியல் ரிவ்யூ. ஒரு சேனல் நண்பர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சீரியல் ரிவ்யூ பண்றேன், இதை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க, மானிட்டேஷன் அனபிள் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி காப்பி ரைட் வராம எப்படி சீரியல் ரிவ்யூ பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நீங்க எந்த கேட்டகரி சேனல், உங்களுக்கு உங்க கேட்டகரி சேனல் சம்பந்தமா மானிட்டேஷன் கிடைக்குமா இல்ல காப்பி ரைட் வருமா இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா என்ன கேட்டகரி சேனல் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோ அடுத்த வீடியோ அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் போட்டு வர்றேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பாத்திரலாம். சேனலோட பேர் வீரத்தமிழன் அப்படிங்கிறது. பசங்க எல்லாம் செம்மையா பட்டைய கிளப்புறாங்க. சேனலை நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், விளாக் எல்லாம் நெருப்பு மாதிரி இருக்கு. யூடியூபர் என்னமோ யூடியூபர் அலப்பறைகளை என்னமோ போட்டு சொல்லி ஒரு வீடியோ ப்ரமோ போட்டிருந்தாங்க. அந்த ப்ரமோவே அவ்வளவு சூப்பரா இருக்கு, வீடியோ வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியல. சூப்பரான விளாக் சேனல், சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் மற்ற சேனலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க சேனலையும் நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, சீரியல் ரிவ்யூ பண்ணா காப்பி ரைட் இஷ்யூ நிறைய வரும். ஏன்னா வந்து அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காப்பி ரைட் கொடுக்குறவங்க, காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறவங்க, பல்க் பல்கா எல்லா சேனலுக்குமே மொத்த மொத்தமா அனுப்பிச்சு விடுறவங்க. அதனால சீரியல்னு பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்களே சீரியல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்கள்ட்ட சொல்றேன். சீரியல் ரிவ்யூ பண்றது மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% மானிட்டேஷன் கிடைக்கும். நீங்க சீரியல் ரிவ்யூ பண்ணையில ஒரு மூவி ரிவ்யூ பண்ற சேனலை எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லைட் ஷோவா போட்டீங்க அப்படின்னா 100% காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அந்த சீரியல்ல உள்ள இமேஜ் இருக்குல்ல, அதை நீங்க தமிழில் பயன்படுத்தினீங்கன்னாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இல்ல வீடியோக்கள் அப்படியே பயன்படுத்தினாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அப்ப எப்படிதான் ரிவ்யூ பண்றது ஒரு சேனல் அப்படின்னா, ஒன்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, வேற வேற இமேஜ் வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து மூவி ரிவ்யூ எல்லாம் பண்றாங்களா தமிழ் டாக்கீஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ளூ சட்டை மாறு, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தமிழில் வந்து எதுல வைக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். தமிழில் வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்றாரு, சூரரை போட்டு ரிவ்யூ பண்றாரு, சூரரை போட்டு ரிவ்யூவோட தமிழில வைக்கிறாரு, வைக்க மாட்டாங்க. அவரோட எல்லா வீடியோவுமே பாருங்க, ஒரு சில வீடியோக்கள் வேற சம்பந்தமா மூவி ரிவ்யூ இல்லாம சம்பந்தமா வேற வீடியோக்கள் போட்டு தான் தமிழில் வச்சிருப்பாங்க. மூவி ரிவ்யூன்னு பண்ற வீடியோக்கு எல்லாத்துக்குமே தமிழிலே வைக்க மாட்டாரு. ஏன்னா வந்து அப்படியே தமிழில் வச்சா கூட சின்னதா அந்த ஒரு மூலையில இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டோ மட்டும் இருக்கும், அந்த மூவியோட போட்டோ தமிழில் இவரோட முகம்தான் இருக்கும். தமிழில் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்களா மேக் பண்ணி வைக்கிற தமிழிலா இருக்கணும். சீரியல் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்க இமேஜ் எடுத்து தமிழில் வைக்கவே வைக்காதீங்க. இப்ப ஒரு சீரியலை வந்து ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா அந்த சீரியலோட நடிகை நடிகர் இருப்பாங்கல்ல, அந்த சீரியல்ல உள்ள இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இமேஜ் எடுத்தோ பயன்படுத்தாம அந்த நடிகை நடிகர் இருப்பாங்கல்ல வேற இதுல கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அதை தமிழில வச்சுக்கலாம். அதனால இந்த பிரச்சனை இல்லை. தமிழிலும் இருக்கட்டும் டைட்டிலும் இருக்கட்டும் சரி, ரெண்டுலையுமே வந்து ரிவ்யூ பண்றது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. சீரியல் ரிவ்யூ அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணுங்க. டைட்டில் வந்து எபிசோட் ஒன்னு, எபிசோட் ரெண்டு, எபிசோட் மூணு, நாளைக்கு நாளை பொறுத்து நாளை பொறுத்து அப்படின்னு அது மாதிரி போட்டுட்டு வராதிங்க. சீரியல் ரிவ்யூ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த சீரியலை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் சொல்லுங்க. கதையை சொல்லவே கூடாது. கதையை சொன்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ரிவ்யூ பண்றது அப்படிங்கறது நம்ம தனி மனிதனோட அதாவது கருத்து சுதந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாடகம் பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலாம் அந்த நாடகத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, இது கருத்து சுதந்திரம், அது நம்ம சொல்லிக்கலாம், அது தப்பு கிடையாது. சீரியலோட கதையை சொல்லக்கூடாது, ஏன்னா அடுத்தவங்களோட கற்பனையை திருடுற மாதிரி அவங்களோட கதையை நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி நாடகம் பார்க்க போவாங்க அங்க. சரி இன்னைக்கு இவங்க கதையை சொல்லிட்டாங்க இந்த சேனல், நாளைக்கு கதை வரும், நம்ம சேனலை அந்த சீரியலை பார்க்க வேணாம், நாளைக்கு இந்த சேனலையே பார்த்து கதையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்துடும் மக்கள்கிட்ட. சோ அதனால அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு 100% கொடுப்பாங்க. சீரியலோட கதையே சொல்லக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்ல ஓரளவு சொல்லணும் இந்த மாதிரி நாள் நடந்திருக்கு அப்படின்னு. மேக்சிமம் சீரியல் ரிவ்யூ பண்றவங்க முகத்தை காமிச்சு பேசுங்க. ஸ்லைட் ஷோ போட்டீங்க அப்படின்னா அதற்கு 100% ஸ்ட்ரைக் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. முகத்தை காமிச்சு பேசுங்க. இல்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா சீரியல்ல உள்ள இமேஜ்களை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சின்ன இமேஜ், ஒரு இமேஜ் ரெண்டு இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பயன்படுத்திக்கலாம், அதனால எந்த தப்பும் கிடையாது. இல்ல கதை தான் சொல்லுவேன், நான் இமேஜை தான் பயன்படுத்துவேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கெல்லாம் ஃபுல் இமேஜை பயன்படுத்தி போடுவேன், அவங்க சேனல்ல நாடகத்தோட டைட்டில்லாம் போடுவேன் அப்படின்னு டைட்டில் போடுறதுனால தப்பு இல்ல. ரிவ்யூன்னு மட்டும் போடுங்க. ஒரு பெரிய சேனல் சீரியல் ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஒரு சின்ன சேனல் பண்ணையில ஸ்ட்ரைக் வரும், ஏன்னா வந்து பெரிய சேனல்னால ஒரு பிராண்டட் வந்துடும், இவங்க இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி சீரியல் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீரியல் ரிவ்யூ பண்றவங்க கதைய சொல்லவே சொல்லாதீங்க, உங்களுக்கான கருத்து சுதந்திரம் இருக்கு, நீங்க ரிவ்யூ பண்றது யார் வேணாலும் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது, கதையை முழுமையா சொல்லாதீங்க.
மானிட்டேஷன் 100% கிடைக்கும். முகத்தை காமிச்சு முடிஞ்ச வரைக்கும் சீரியல் ரிவ்யூ பண்ணுங்க. உங்களுக்கு இதுல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சீரியல் ரிவ்யூ பண்றவங்களுக்கு. அதே மாதிரி அந்த சீரியல் ரிவ்யூல வர மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தினீங்கன்னா ஸ்ட்ரைக்கு வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.